அண்ட் பேக் என் நிறைய கைஸ் மேக்ஸிமம் நீங்கள் டைட்டில் வச்சே கண்டுபிடிச்சிங்க பாருங்க இது என்ன மாதிரி வீடியோன்னு சொல்லி கடபூஸ்டியை பற்றி ஒரு செம்மையான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் பார்க்குறோம். வாங்க உடனே பண்ணலாம். தளபதி ஸ்ரீ மூவி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ் மூவி நம்மளுக்கு தெரியும், அதுவும் உமன்ஸ் ஃபுட்பால் பேஸ் மூவி நம்மளுக்கு தெரியும். அண்ட் நமக்கு வந்து அப்டேட் ரிகார்டிங் தளபதி ஸ்ரீ என்னென்னு பார்த்தோம்னா, தளபதி ஸ்ரீ மூவி வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரி நடந்த விஷயத்தை தான் இந்த படத்தில் காமிச்சிருக்கோம் சொல்லியிருக்காங்க. அது என்ன ட்ரூ ஸ்டோரின்னு பார்த்தோம்னா, 2017-2018 நடந்த உமன்ஸ் நேஷனல் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் நடந்த விஷயத்தை தளபதி ஸ்ரீ மூவியில் பார்க்கலாம்னு சொல்லி ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்தந்த ப்ரொடக்ஷன் டீம் சொல்லியிருக்கு அந்த 2017-2018 நடந்த ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டு வந்து டோர்னமெண்ட்டில் கலந்து ஜெயிச்சு கடைசி செமிஃபைனலுக்கு போய் ஃபைனலுக்கு போயிருக்காங்க. நமக்கு ஆப்போசிட் டீமாக யார் வந்திருக்கான்னு பார்த்தோம்னா, ஐ மீன் டிஃபெண்டராக யார் வந்திருக்கான்னு பார்த்தோம்னா, மணிப்பூரில் இருக்கிற ஒரு உமன் ஃபுட்பால் டீம் தான் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக டிஃபெண்டர் வந்திருக்காங்க. இந்த சாம்பியன்ஷிப் ஈவெண்ட்டை வந்து யார் கண்டக்ட் பண்ணுறான்னு பார்த்தோம்னா, ஃபைஃபா FIFA. அதில் ஃபுல் அப்படி வசனம் பார்த்தோம்னா, இந்த ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் டி ஃபுட்பால் அசோசியேஷன், அது ஒரு ஃபுட்பால் ஆர்கனைசேஷன், அவங்க தான் இந்த சாம்பியன்ஷிப்ன்றதை கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இந்தியன் ஃபுட்பால் அசோசியேஷனும் இந்த கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைஃபா அண்ட் இந்தியன் ஃபுட்பாலோட லோகோ வந்து நம்ம தலைவர் ஃபுட்பால் செட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ நீ சொல்கிற நம்பலாமல் நிறைய பேர் கேட்பீங்க, நான் ப்ரூஃப் வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ரூஃப் அந்த பிக்சர் வந்து நான் இப்போ காட்டுறேன் ஸ்க்ரீனில், நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த இமேஜ் வந்து மேலே ரெண்டு லோகோ இருக்குல்ல, ஃபஸ்ட்டு லோகோ வந்து ஃபைஃபா FIFA இருக்கும், அந்த ரெண்டாவது வந்து இந்தியன் ஃபுட்பால் அசோசியேஷனோட லோகோ. சரி வாங்க அந்த ட்ரூ ஸ்டோரியை நம்ம கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலுக்கு போன ரெண்டு டீம் யாரான்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு டீம் அண்ட் ஆல்சோ மணிப்பூர் டீம். இந்த ரெண்டு பேர் வந்து மேட்ச் ஆடினாங்க. மேட்ச் ஆடி இந்த டீமை யார் இந்த ரெண்டு டீமை யார் ஜெயிச்சான்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு டீம். இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைமாக தமிழ்நாடு உமன்ஸ் ஃபுட்பால் டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க அந்த சாம்பியன்ஷிப்பில். ஸோ அது முந்தின வருஷத்தில் யார் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா, மணிப்பூர் தான் அந்த சாம்பியன்ஷிப்பை அடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் டைமாக 2017-2018 நடந்த சாம்பியன்ஷிப்பில் ஃபஸ்ட் டைமாக தமிழ்நாடு வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த ட்ரூ பேஸ் ஸ்டோரியை தான் நம்ம தலைவர் ஸ்ரீ மூவியில் பார்க்கலாம். இப்போ தலைவர் ஸ்ரீ செட்டுக்குள்ளே என்ன ஷூட் நடக்குது, என்ன சீக்வன்ஸ் நடக்குதுன்னு கேட்பீங்க. தலைவர் ஸ்ரீ ஃபுட்பால் செட்டுக்குள்ளே டோர்னமெண்ட்டு சீக்வன்ஸ் தான் இப்போ எடுத்துருக்காங்க. ஐ மீன் இப்போ ரெண்டு டீம் இப்போ மேட்ச் விளாடுவாங்க, டோர்னமெண்ட் பண்ணுவாங்க, ஃபில்ட்ரு பண்ணுவாங்க, பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, திரும்பி ஃபில்ட்ரு பண்ணி ரெண்டு டீமை தான் ஃபைனல் அனுப்புவாங்க. ஸோ அந்த டோர்னமெண்ட்டு பண்ண ஃபில்ட்ரு பண்ணுற சீன்ஸ் தான் சீக்வன்ஸ் தான் அங்கே நடந்து இருக்கு. ஒரே செட்டுக்குள்ளே நிறையா டீம் ஆடுற மாதிரி VFX அண்ட் SFX பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் சர்வீஸ் டீம். அண்ட் அங்கே எடுக்கப்பட்ட வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் யாருமே ஷேர் பண்ணாதீங்க. ஸோ அந்த ஷேர் பண்ணதால் நம்ம தலைவர் மூவியோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் குறைச்சிரும். ஸோ யாருமே ஷேர் பண்ணாமல் இல்லை. அண்ட் ஃபைனலி தமிழ்நாடு உமன் ஃபுட்பால் டீமோட கேப்டன் யாருன்னு பார்த்தோம்னா, இந்துமதி கதிரேசன். அவரோட ஃபோட்டோ வந்து நான் ஹாஃப் அன் அவராக சர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு ஃபோட்டோக்கு தான் ரெஸ்கியில் காட்டு. ஸோ இவங்க தான் இந்துமதி கதிரேசன், இவங்க தான் அந்த டீமோட கேப்டன். நம்ம தளபதி ஸ்ரீ படத்தில் இந்த மாதிரி கேப்டன் ரோலில் யார் நடிக்கிறாங்க நீங்கள் கேட்பீங்க. யார் நடிக்கிறான்னு பார்த்தோம்னா, இந்துஜா மேடம் தான் நடிக்கிறாங்க. ஸோ இந்துஜா மேடமோட இமேஜும் நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இவங்க தான் இந்துஜா மேடம், இவங்க தான் இந்துமதி கேரக்டர் நடிக்கிறாங்க. எதுக்கு நம்ம அட்லீஸ்ட் அது இந்துஜா மேடமை செலக்ட் பண்ணால் பார்த்தோம்னா, நம்ம இந்துமதி அக்காவோட ஃபேஸும் இந்துஜா மேடமோட ஃபேஸும் சிமிலராக இருக்கிறதால தான் நம்ம அட்லீஸ்டாரு இந்துஜா மேடமை செலக்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அப்போ தான் ஒரு ரியாலிட்டியாக கொடுக்க முடியும், அப்போ தான் அந்த எஃபெக்ட் இருக்கும். தளபதி ஸ்ட்ரீட் வந்து நிறையா ரூமர் வந்துச்சு, ஐ மீன் ஃபயர் ஆக்சிடெண்ட் இருக்கட்டும், நிறையா ரூமர் வந்துச்சு. ஸோ ஃபயர் ஆக்சிடென்ட் பற்றி இன்னும் யார் தெரியலையோ நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ ஐ பட்டனே டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் தரையை போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அந்த என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு சொல்லி. ஒரு மூவியோட ட்ரைலருக்கு நான் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஸ்டே டியூன் ஃபார் த வீடியோ கைஸ். ஜஸ்ட் அண்ட் அப்டேட் கைஸ், சீ யூ இன் அனதர் வீடியோ. அண்டில் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப்.